வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மூணாம் நாளான பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். பாசி பயிறு சுண்டல். பாசி பயிறு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இது ஊறிட்டு அப்படியே நல்லா டபுளாக வந்து நல்லா மொத மொத நல்லா நிறைய கொடுக்கும். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு கல் இருந்தால் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும். நல்லாவே நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் ஆச்சு இந்த சுண்டல் இந்த பயிர் வந்து ஊறுறக்கு. நீங்கள் நைட்டே ஊறச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் பக்கம் நல்லா கோல்டு வாட்டர்லாம் வச்சுட்டு 4 ஹவர்ஸ் ஊற விட்டோம். நீங்கள் சீக்கிரம் ஊற வைக்கணும்னா ஒரு சின்ன டிப் இருக்குது. கொஞ்சம் சூடாக தண்ணி வந்து ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறுறக்குண்டான சான்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா டபுளாக வந்துருச்சு. ஊற்றின தண்ணிக்கு கொஞ்சம் மேலேயே இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்குள்ளாரியே வெந்துடுச்சு. அந்த பதம் பார்த்திங்கன்னா அந்த பயர்லேருந்து நம்ம பூவாக மலர்றதுக்குள்ளாரையே நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கலாம். இதில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சுண்டல் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு தாளிப்புக்காக. நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஆனதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச் துண்டியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாயும் கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சுண்டலுக்கு வந்து ஜீரண சக்திக்காக நம்ம பெருங்காயம் சேர்த்துறது ரொம்ப வழக்கம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பயிரும் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான சுண்டலும் கூட. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வார வாரம் கொடுத்தீங்கன்னா எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்